Hi friends, welcome to Kavi's Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சௌ சௌ கூட்டு பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சௌ சௌ எடுத்து பொடி பொடியா தோலை விட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரஃப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன். குக்கர்ல பாத்தீங்கன்னா 180 கிராம் கடலை பருப்பு எடுத்து பாதி வேகாடு வேக வச்சு வச்சிருக்கேன். ஏனா கடலை பருப்பு லேட்டா வேகும், இந்த காய் சீக்கிரம் வந்துரும். அதனால முதல்ல கடலை பருப்பு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சௌ சௌவை இதல சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இதுல 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேக்கறேன். 1 ஸ்பூன் தனியா தூள், தேவையான அளவு கல்லுப்பு. இதுல நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ஏற்கனவே பருப்பு வேக வச்சு நம்ம தண்ணி ஊத்திருக்கோம், அந்த தண்ணி அதுல இருக்கு. அதனால பார்த்து கொஞ்சமா நம்ம ஊத்திக்கலாம். காய் இந்த அளவுக்கு முழுகிற அளவுக்கு இருந்தா போதும். இப்ப நம்ம குக்கரை மூடிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காய் வெந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். விசில் வந்துடுச்சு. காய் நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம கூட்டு தாளிச்சிடலாம். கடாயில நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இறக்கும் போது நம்ம வந்து போடலாம். ஆளுக்கும் போது போட்டீங்கன்னா கொத்தமல்லி வாசனை சூப்பரா இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப நம்ம வேக வச்ச காயை வச்சு எடுத்துக்கலாம். கூட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டங்க, நம்ம மூடி வச்சிடலாம். கூட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கேன், அதை நான் இதுல சேர்த்துக்கிறேன். இது மேல கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, நல்லா வாசனையா நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. கம கம்மனு ஜம்முன்னு சௌ சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் கார குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சுலபமா சுவையா செய்யக்கூடிய இந்த சௌ சௌ கூட்ட நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கவிஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.